அன்பார்ந்த பெருமாள் திரைப்பட இசை உலைநாடா வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் தம்பி ராமநாதன் அவர்களே, இசை உலைநாடாருடைய குறுந்தகட்டினை பெற்றுக்கொண்ட இயக்குனர் தம்பி பாக்யராஜ் அவர்களே, வாழ்த்துறை நன்றியுரை வேற்றினை வழங்கிய இயக்குனர் திரு சுந்தர்சி அவர்களே, சின்ன கலைவாணர் தம்பி விவேக் அவர்களே, வரவேற்புரையாற்றிய திரு சண்முகம் அவர்களே, தொகுப்புரை வழங்கிய திரு விஜயாதிராஜ் அவர்களே, இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவர்களே, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, கலை உலக பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அமைச்சர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான அன்பு இழந்திருக்கிறது. பெருமாள் என்று ஒரு படத்திற்கு பெயர் வைத்து அதனுடைய ஒளிநாடா வெளியீட்டு விழாவிற்கு என்னையும் அழைத்திருப்பது முரணானதல்ல. வினாக்குறியை எழுப்பக்கூடிய ஒன்றாகும். இந்த படத்தினுடைய இரண்டு காட்சிகளை, பாடல் காட்சிகளை இங்கே ஒளிபரப்பி காட்டினார்கள். அதை பார்த்தபோதுதான் பெருமாள் என்ற பெயர் இந்த படத்திற்கு மிகவும் பொருத்தம். என்னுடைய கோணத்திலே ஒரு முடிவு செய்து கொண்டேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் அந்த காலத்திலேயே பெருமாள் விரும்பியிருக்கிறார் என்று நான் புராணங்களிலே படித்திருக்கின்றேன், பழைய படங்களிலே கண்டிருக்கின்றோம். எனவே அதை மறவாமல் நம்முடைய நண்பர்கள் அந்த படத்திற்கு பெருமாள் என்று பெயரிட்டிருப்பது முற்றிலும் பொருத்தமானது. சென்சாருக்கு கூட எந்த விதமான கஷ்டமின்றி இதை அங்கிருந்து தப்பித்து வருவதற்கு இந்த பெயர் மிக மிக வசதியானது என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த காலத்திலே சென்சார் என்பது, தணிக்கை என்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல. இங்கே நம்முடைய தம்பி பாக்யராஜும் நம்முடைய சின்ன கலைவாணரும் சொன்னது போல, படத்துறையில் ஆரம்ப காலத்தில் நான் கதை வசனம் எழுதுகின்றவனாக ஒரு 75 அல்லது 80 படங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்றாலும் கூட, தொடக்க காலத்திலே 1957 பராசத்தை வெளிவந்த அந்த காலத்தில் இருந்து இந்த துறையிலே நான் அதிகமாக சங்கடப்பட்டது தணிக்கை அதிகாரியிடத்திலே தான். ஒரு முறை திரும்பிப்பார் நடிகர் திலகம் சிவாஜி நடித்த படம், அந்த படத்தை தணிக்கை செய்வதற்காக அப்பொழுதெல்லாம் இன்றைய அண்ணா சாலையிலே ஒரு 5 மாடி கட்டிடத்தில் மேல் மாடியிலே தணிக்கை அதிகாரியினுடைய அலுவலகம் இருந்தது. லிஃப்ட் கிடையாது. அந்த 5 மாடியிலே எழுத ஏற வேண்டிய படிகள் நூற்றுக்கணக்கான படிகளை கடந்துதான் அந்த அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். சாஸ்திரி என்று ஒருவர், அதற்கு பிறகு ஐயர் என்று ஒருவர், இவர்கள் தான் தணிக்கை அதிகாரிகளாக இருந்தார்கள். திரும்பிப்பார் படத்தை 4000 அடி தணிக்கை செய்து வெட்ட வேண்டும் என்று சொன்னபோது எந்தெந்த பகுதிகள்
என்று கேட்பதற்காக நான் டைரக்டர் காசிலிங்கம் மற்றும் நண்பர்கள் அந்த மாடிக்கு செல்ல ஒவ்வொரு நாளும் அத்தனை படிகளையும் கடந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் நான் தென்சார் அதிகாரியை பொறுத்த, ஐயா இப்படி நடந்தவர்களே அதை பார்த்து கூட உங்களுக்கு கருணை ஏற்படவில்லையா என்று கேட்டபோது சொன்னார்கள், திருப்பதிக்கு ஏறினால் எவ்வளவு புண்ணியமோ அதுபோல இங்கே நீங்கள் ஏறி வந்து உங்களுக்கு புண்ணியந்தான் என்று என்னை நான் என்னுடைய கொள்கையை வந்து என்னை கேள்வி என்பதற்காக சொன்னார். நான் உடனே சொன்னேன், திருப்பதியிலும் இங்கேயும் ஒரே ரிசல்ட் தான் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். அந்த அளவிற்கு அன்றைக்கு இருந்த ஜாமவான்களான ஏஎம் செட்டியார், டிஆர் சுந்தரம், ஜூபிட்டர் சோமு இப்படிப்பட்டவர்களெல்லாம் முயற்சித்து சென்சார் அதிகாரி சந்தித்து 4000 அடி எட்டினால் படம் எப்படி ஓடும், இந்த மிச்சம் என்ன இருக்கும் என்று கேட்டு அதற்கு பிறகு 2000 அடியோடு அந்த சென்சாரை முடித்தார்கள். இது ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படி ஒன்றும் வெட்டப்பட வேண்டிய காட்சிகள் அதில் இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டுமானால், திரும்பிப்பார் படத்தில் ஒரு வசனம் வரும், இந்த வசனம் இடம்பெறக்கூடாது என்று வெட்ட சொன்னார்கள். என்ன வசனம் என்றால், கொள்கை முழக்கம் செய்வதற்காக கோபுரம் ஏறி இருக்கும் தலைவர்களே, அந்த கொள்கையிலே இருந்து எத்தனை முறை வெளிக்கி விழுந்திருக்கிறீர்கள், ஒரு முறை திரும்பி பாருங்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு இன்னமும் தெரியவில்லை. கொள்கை முழக்கம் செய்வதற்காக கோபுரம் ஏறி இருக்கும் தலைவர்களே, அந்த கொள்கையிலே இருந்து எத்தனை முறை வழிக்கி விழுந்திருக்கிறீர்கள் என்று ஒரு முறை திரும்பி பாருங்கள் என்று இந்த உரையாடலை வெட்டினார்கள். சிவாஜி பேசுகின்ற உரையாடல், சிவாஜி தீயவராக இருந்த அந்த படத்தில் கடைசியாக திருந்தி தானும் திரும்பி பார்க்க ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பித்து அதை போல மற்றவர்களும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று கூறுகின்ற அறிவுரையின் அடிப்படையிலே எழுதப்பட்ட உரையாடல் அது. இந்த உரையாடலை ஏன் வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறேன். நான் தணிக்கை அதிகாரியை கேட்டபோது அவர் சொன்னார், கோபுரத்தில் இருந்து எத்தனை முறை வழிக்கு விழுந்துகிறேன் என்று கேட்கிறாய். ஒரு காலத்தில் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் இருந்து கீழே வழிக்கு விழுந்தார், நீ அவரை கிண்டல் செய்கிறாய் என்று சொன்னார்கள். ஐயா நான் அந்த கதையை படிக்க கூட இல்லை. ராமானுஜர் விழுந்ததற்கும் கொள்கையிலிருந்து ஒருவர் தவறி விழுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லியும் கூட கேட்கவில்லை, வெட்டிவிட்டார். இப்படி பல சம்பவங்கள். நான் வசனம் எழுதுகின்ற எந்த படமாக இருந்தாலும் அது சென்சாருக்கு இப்பொழுதும் தப்பியதில்லை. இப்பொழுது படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தைரியம் வருகிறது. சென்சார் என்று ஒன்றும் இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நடப்பதைத்தானே காட்டுகிறார்கள், அதை ஏன் சென்சார் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அளவிற்கு இன்றைக்கு நாட்டிலே கலை உலகத்திலே ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நம்முடைய இந்த பள்ளத்தினுடைய டைரக்டரும் சுந்தர் சி அவர்களும் வெகு அருமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தவர்கள், படம் பார்த்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே ஒரு கமர்ஷியல் படம் என்று நம்முடைய ராமநாராயண் அவர்களும் மற்றும் பாராட்டி பேசியவர்களும் சொன்னார்கள், இது போன்ற கமர்ஷியல் படங்கள் இன்னும் நிறைய வர வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் இளைஞர்களுக்கு இந்த படம் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கும், எந்த அளவிற்கு அவர்களை ஈர்க்கும் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த படத்தில் என்னுடைய பேரன் அறிவுநிதி உங்களுடைய கைவழியில் இருந்து அறிவுநிதிக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு புரிகிறது. அதை நான் உணராமல் இல்லை.
நான் சொல்ல மாட்டேன், மனதுக்குள் நினைத்துக் கொள்வேன். அப்படி நினைக்கின்ற அளவிற்கு நீங்கள் நிறைய நண்பர்களை தம்பி அறிவுறுதி பெற்றிருப்பது எனக்கு உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். அறிவுறுதியினுடைய தந்தை என்னுடைய மூத்த மகன் மூக்கா முத்து இந்த துறையிலே அடியெடுத்து வைத்து இப்பொழுது இந்த துறையிலிருந்தே ஒதுங்கி இருக்கிறாரா விலகி இருக்கிறாரா என்ன ஆனார் என்று தெரியாத அளவிற்கு என்னிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறார். என் மனதிலே இருக்கிறார். மனதிலே இருப்பதை வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய குடும்பம் இருக்கின்ற அளவில், அவருடைய வாழ்க்கை இருக்கின்ற அளவில் வெகு தொலைவிலே இருக்கிறார். அப்படி அவர் இருப்பதற்கு காரணம் என்ன என்று தம்பி அறிவுறுதிக்கு நன்றாக தெரியும். அதை உணர்ந்து இந்த துறையிலே அறிவுறுதியை உழைக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். யார் யார் மக்கள் வழிகாட்டுகிறார்கள் என்பதை விட அறிவுறுதிக்கு நான் சொல்லுவேன், நண்பர்கள் காட்டுகின்ற வழியை விட உன்னுடைய தந்தை காட்டிய வழியை நீ பின்பற்ற வேண்டாம், உணர்ந்து அதன்படி நடந்து கொள் என்பதுதான் என்னுடைய அறிவுரையாகும். எந்த வழி தீதானது, எந்த வழி நன்மையானது என்பதை இன்றைக்கல்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்கொன்றன் வெகு அழகாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாட்டிலே சொல்லிவிட்டு போகின்றான். தீதும் நன்றும் பிறதரவாரா, தீமையானாலும் நன்மையானாலும் அதில் பிறர் அழித்து வரக்கூடியதல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு நாமே தேடிக்கொள்வதுதான். தீமையானாலும் நன்மையானாலும் நாமே தேடிக்கொள்வதை தவிர பிறரால் வருவதல்ல என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்கொன்றன் என்ற சங்ககால தமிழன் தமிழ் புலவர் எழுதியதை இன்றைக்கும் நீங்கள் சிட்டிநாட்டுக்கு நம்முடைய பண்டித பண்டி கவிதை செஞ்சிட்டியார் பிறந்த ஊரில் போய் பார்த்தார் கல்வியிலே சதுக்கித்திருக்கின்றார்கள் ஒரு மலை குகையிலே அந்த பாடல் இன்றைக்கு புரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு காலத்துக்கு பாடுறது அந்த பாடலைத்தான் ரஷ்யாவுக்கு சென்றபொழுது நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் யாதும் ஊரே யாவரும் எழில் என்று எங்கள் தமிழ் புலவன் பாடினான் என்று அங்கே இந்த பாட்டை சொல்லி ரஷ்யாவிலே உள்ள ஏடுகளெல்லாம் அதை வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அறிவுரை பாடல் அந்த பாடல். நன்மையானாலும் தீமையானாலும் அது பிறரால் நமக்கு வரக்கூடியதல்ல, நாம் தான் தேடிக் கொடுக்கிறோம் அதை என்று அன்றைக்கு கணியன் பூங்கொன்றன் பாடிய அந்த பாடலை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு தம்பி அறிவுறுதி இந்த உலகத்தில் சினிமா உலகத்தில் திரை உலகத்தில் புகழார்ந்த பையனாக புகழார்ந்த அவர்கள் சொன்னதைப் போல கதாநாயகனாக வந்தாலும் சரி பாடல் பாடலிலே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்தாலும் சரி அப்படி வளர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி பாக்யராஜ் இங்கே பேசும் பொழுது நான் எழுதிய உளியின் ஓசை விரையிலே எடுத்து சொல்லி அவற்றிலே இன்னும் நான் எழுதுகின்ற வசனங்கள் உயிரோடு இருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லலாம். உயிரோடு இருப்பவர்கள் உயிர் இல்லாதவர்கள் என்று பார்த்தால் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற உண்ணா நோன்பு போராட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டு அந்த உண்ணாவிரோட நோக்கத்தை நிறைவேற்ற எண்ணுகிறார்களோ நினைத்தால் போதும் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலேயே உயிரோடு இருப்பவர்கள் தான். அதில் வந்து கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட வந்து நேரடியாக காணாவிட்டாலும்